இயேசு ஆண்டவருக்குள் நேசமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்தினுடைய 6வது ஞாயிறு. எனவே இந்த நாளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்துதிப்போமா? பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாக்கு பண்ணிய அந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும்படிக்காய் இந்த வேளையிலே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு பேரும் மேலும் நம்முடைய ஆவினுடைய அபிஷேக வல்லமையை பொழிவீராக. இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகளூடாக உம்முடைய பரிசுத்தமான கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படிக்க வேண்டுகிறேன். இந்த வார்த்தைகளூடாக தொழில் துறைகளையும், இன்னும் சிறப்பாக குடும்பங்களையும், குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல விதமான சிக்கல்களையும் நீர்தாமே மாற்றி ஆசீர்வதிக்கும்படிக்காய் நீர் இன்றைய நாளிலே கொடுக்க இருக்கின்ற அந்த அமைதி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், முழு உலக திருச்சபைக்குள்ளும் வரும்படிக்காகவும், இன்னும் சிறப்பாக நாட்டிலும் இந்த தேசத்திலும் நம்முடைய அமைதியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் இயேசு ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தைகள் தருகின்ற செய்தி, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். பரிசுத்த ஆவி வருகிற போது எவ்வகையான செயல்பாடுகள் எம்மத்தியிலே நிகழப்போகின்றன என்பதை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு இன்று தெளிவுபடுத்துகின்றன. கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னுடைய உயிர்ப்பின் பிற்பாடு 40 நாட்கள் பலருக்கும் காட்சி கொடுத்து தம்முடைய உயிர்ப்பின் செய்தியை, நற்செய்தியை தொடர்ந்தும் அறிவித்தார். அதே வேளையிலே சீடர்கள் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு இயேசு கூட இருந்தபோது தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பயம் இருக்கவில்லை. நற்செய்தியை துணிச்சலோடு அறிவித்தவர்கள் இயேசு ஆண்டவர் தங்களை விட்டு பிரிந்தால் என்னாகுமோ ஏதாகுமோ என்று அச்சத்தோடு நடுக்கத்தோடு இருந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வருகையை குறித்து, தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் ஒரு துணையாளரை அனுப்புவேன், அந்த ஆவியானவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார். நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கின்றேன், நான் கொடுக்கின்ற இந்த அமைதி உலகம் கொடுக்கின்ற அமைதியை போன்றது அல்ல, ஆகவே உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று தன் சீடர்களை நம்பிக்கையோடு ஆவியினுடைய அந்த பிரசன்னத்தை, ஆவியானவருடைய வருகையை குறித்து தெளிவுபடுத்தி இயேசு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, தூய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கேதான் விடுதலை இருக்கிறது. தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்திலே தான் அபிஷேகம் இருக்கிறது. தூய ஆவியானவர் இருக்கிற இடத்திலே தான் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கிறது. இதையே இன்றைய நாளுக்குரிய முதலாவது இறை வார்த்தையிலும் பார்க்கின்றோம். அங்கே எழுந்த குழப்பம், சிக்கல், அந்த சிக்கலுக்கு மத்தியிலும், அந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்கின்ற போராட்டத்தின் மத்தியிலும் ஆவியானவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து அந்த தொடக்க திருச்சபையிலே எழுந்த அந்த பிரச்சனையை அவர்கள் சுமூகமாய் முடிப்பதையும், அமைதியை ஏற்படுத்துவதையும் பார்க்கின்றோம். அதுபோலவே இன்றைய 2வது இறை வார்த்தையிலும் கூட யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு நிகழப்போகிற எதிர்கால திட்டங்களை, கனவுகளை ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே அவர் காட்சியாக காண்பதை, அந்த காட்சியினூடாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் நேசமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு அமைதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர். பரிசுத்த ஆவியின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி பரிசுத்த ஆவி இல்லை. எனவே பரிசுத்த ஆவினுடைய செயல்பாடுகளுக்கு நாமும் இடம் கொடுக்கிற போது, பரிசுத்த ஆவினுடைய வரங்கள், கொடைகள், கனிகளால் நிரப்பப்படுகின்ற போது அந்த ஆவியானவர் எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார், எங்களுக்கும் நினைவுபடுத்துவார், நாமும் ஆண்டவருடைய சீடர்களாய் நற்செய்தியின் தூதுவராய் மாற முடியும். எனவே அதற்காக ஆவியானவருடைய வரத்தை கேட்டு மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.